அருகி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சமர்த்த சத்குரு சாய்நாதருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட அவருடைய குழந்தைகளாகிய நாம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். பாபாவினுடைய கருணையையும் பாபாவினுடைய லீலைகளையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். பாபாவினுடைய லீலைகள் கடல் எப்படி எவ்வளோ பெருசோ அதிலிருந்து நாம் பார்த்தது சிறு துளி தான். பாபாவினுடைய லீலைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நாம் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன்னா பாபா வாழ்ந்த காலத்தில் அவருடைய பக்தர்களுக்கு பலவிதமான லீலைகளை நிகழ்த்தி காமிச்சிருக்காரு. அவருடைய லீலைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரை சோதிக்க விரும்பி ஷீரடி மண்ணை மிதித்தவங்களுக்கு அவர் எந்த விதமான அற்புதங்களையோ லீலையோ காமிச்சதே கிடையாது. பாபாவை தன்னுடைய குருவாக நினச்சி உண்மையாக அவரை பார்த்தா போதும், அவருடைய தரிசனம் கிடைச்சாலே போதும், நமக்கு அந்த பாக்கியம் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக அவரை பார்க்கறதுக்காக ஷீரடி மண்ணை மிதித்தவங்க கண்டிப்பாக அவருடைய அற்புதங்களையும் லீலைகளையும் ஷீரடியில் பார்த்துட்டு தான் அவங்களுடைய வீட்டுக்கு மன திருப்தியோடு திரும்பினாங்க. இதை நாம் சச்சரிதத்தின் மூலமாக நிறைய கதைகள் மூலமாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனாலும் இப்போவோ பாபா வாழ்ந்துட்டுருக்காரு அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக ஷீரடிக்கு போகக்கூடிய நம்மளை மாதிரி சாய் பக்தர்களுக்கு அவர் தவறாமல் தன்னுடைய அற்புதங்களையும் லீலைகளையும் மாறி மாறி வழங்கிக்கிட்டே தான் இருக்காரு. அவருடைய அற்புதங்களையும் லீலைகளையும் அனுபவித்த பக்தர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். நாமளும் அந்த பாக்கியத்தை நிறைய பெற்றிருக்கோம். அதனால தான் சாயினுடைய கதைகளை கேட்கறதுக்கான ஆர்வம் நமக்குள்ள எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் பாபாவினுடைய லீலைகளையும் அற்புதங்களையும் பற்றி நான் நம்மளோட சேனல் மூலமாக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதையும் பக்தர்களாகிய நீங்கள் எனக்கு அதை எல்லாத்தையும் கேட்டு எனக்கு பெரும் ஆதரவு நீங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கிறதுனால தான் எனக்கு இப்போவும் பாபாவை பற்றி பேசக்கூடிய ஆர்வம் பல மடங்கு அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்குது. சரி, இதுக்கு நான் நன்றின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட முடியாது. நன்றியை பாபாவை பற்றி நிறைய பேசுகிறதன் மூலமாகவும் அவருடைய லீலைகளையும் அற்புதங்களையும் உங்களுக்கு கொண்டு வர்றது மூலமாகவும் தான் நான் என்னுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவிச்சுக்க முடியும். இன்றைக்கி இந்த பதிவில் பாபாவினுடைய அற்புதங்கள் லீலைகள் இதெல்லாம் வந்து நம்ம ஷீரடி சாய் சன்ஸ்தானுடைய பாபாவினுடைய சாய் சச்சரிதத்தில் இருந்து எடுக்கப்பட்ட கதைகளையும் லீலைகளையும் தான் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த கதையில் வரக்கூடிய அம்மையார் பாபாவினுடைய பக்தைன்னு கூட சொல்ல முடியாது. அதுக்கும் மேலே பாபா அவங்கள தன்னுடைய தாயாக பாவித்தார். அவங்க தான் பாயாஜி அம்மா. இந்த அம்மையார் வந்து பாபாவை தன்னுடைய குழந்தையாகவே பாவித்து பாபா ஷீரடி மண்ணை மிதித்ததுலேருந்து பாபாவை தன்னுடைய குழந்தையாக பாவித்து அவருக்கு அன்னமிட்டு எல்லாருக்கும் அன்னம் வழங்கக்கூடிய அற்புதமான குருவாகிய சாய்நாதருக்கே சாப்பாடு கொடுத்த தாய். இந்த தாயை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாயாஜி அம்மா வந்து பாபாவை தன்னுடைய குழந்தையாக பாவித்து பாபாவை தினம் தினமும் சாப்பிட கொடுத்து அவருக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ பணிவிடைகள்லாம் செஞ்சு வாழ்ந்த ஒரு அற்புதமான பக்தை. பாபா வாழ்ந்த காலத்தில் அவரை நோக்கி வரக்கூடிய பக்தர்களை, அதாவது பெண்களாக இருந்தால் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையுமே பாபா அம்மா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவார். இந்த பாயாஜி அம்மா ஷீரடியில் வெகு காலமாக வசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த அம்மாவுக்கு தாத்யா கோதே பாட்டேல் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை இருந்தாங்க. ஷீரடியில் பாபா உணவை யாசித்து வாங்கின வீடுகளில் இந்த தாயோட வீடும் ஒரு வீடு. இவங்க பாபாவை தன்னுடைய பிள்ளையாகவே நினச்சி நெசிச்சாங்க. பாபா எங்கு சுற்றி திரிந்தாலும் எங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அவரை தேடி போய் உணவு கொடுப்பாங்க. பாபா எப்போவுமே வீடு வீடாக வந்து பிக்ஷா வாங்கி அதை தான் வந்துட்டு உணவாக எடுத்துக்குவார். ஒரு சில நேரங்களில் அவர் தியானம் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு காட்டில் மரத்துக்கீழே போய் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அந்த மாதிரி நேரத்தில் என்னடா இன்றைக்கி நம்ம பிள்ளை வீட்டுக்கு வரலையே,
சாப்பாடு எதுவும் வாங்கலையே, அவன் பசியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பாயாஜி அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மூங்கில் கூடையில் தான் சமைச்ச உணவை எடுத்துக்கிட்டு பாபா எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி தினமும் தேடிக்கிட்டு போவாங்க. அவங்களால முடிஞ்ச காய்கறிகளையும் ரொட்டியையும் சமைச்சு அதை எடுத்துகிட்டு போய் பாபாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி காடுங்களில் வேடுங்களில் அந்த காலத்துலலாம் நடந்து தான் போயாகணும். எங்கே போனமாக இருந்தாலும் சுற்றி திரிந்து பாபாவை எப்படியாவது கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் அவங்க போய் காட்டில் பாபாவை பார்க்குற நேரத்தில் பாபா தியானத்தில் அமர்ந்துட்டு இருப்பார். அப்படி அவர் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய தியானம் கலையக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய தியானம் கலைஞ்சி அவர் எந்திரிக்க வரைக்கும் பாயாஜி அம்மா அவர் பக்கத்திலே காத்திருந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பொறுமையாக அவரை பார்த்து பேசிட்டு தான் வருவாங்க. இப்படி இப்போ அவருடைய பிள்ளையாக பாவிக்கக்கூடிய பாபாவை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அவங்க பாபாவை ரொம்ப பெருமையாகவும் பார்ப்பாங்க. அதனால் பாபாக்காக காத்துட்ருந்து அவங்க சாப்பாடு நிறைய நேரத்தில் சாப்பாடு நேரத்தையே தவறி இருக்கும், ஆனாலும் அவங்க பசி உணர்வெல்லாம் பெருசாகவே கருத மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய குழந்தையாக பாவிக்கக்கூடிய பாபாவுக்கு முதல்ல சாப்பிட கொடுத்துட்டு தான் மற்றபடி அவங்க தன்னுடைய உணவை பற்றியே யோசிப்பாங்க. அப்படி ஒரு பாசம் இந்த தாய்க்கு பாபா மேலே. பாபா நிரந்தரமாக கிராமத்திலேயே வசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த அம்மாவுடைய அலைச்சல் கொஞ்சம் குறைஞ்சிது. என்னென்னா பாபா வந்துட்டு காட்டில் போய் உட்கார்றத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு. அதனால் பாபா வந்து மசூதியிலேயே தங்க ஆரம்பித்தார். அதனால் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு சமைச்சி பாபாவுக்கு நேராக மசூதிக்கே போய் பாபாவுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அவருக்கு நைவேத்தியமாக கொடுத்ததுக்கப்புறமா தான் உணவை அந்த அம்மா தன்னோட வாயிலேயே போடுவாங்க. இப்படி தான் வந்துட்டு அந்த அம்மா வந்து பாபாவுக்கு தன்னால் முடிஞ்ச இந்த அற்புதமான சேவையை செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவங்களுடைய பையனோட பேர் தான் தாத்தியா. அவரும் தாயை போலவே பாபா கிட்ட ரொம்பவே ஈடுபாடு கொண்டவர். அவருடைய தாய் வந்து பாபாவுக்கு எந்த அளவுக்கு சேவை செய்வாங்களோ அதே மாதிரி பாபா கிட்ட இவரும் வந்துட்டு அவரால் முடிஞ்ச சேவைகளை செய்கிறதோ, அவர்கிட்ட தன்னுடைய எப்படி சொல்கிறது, அவர் ஒரு பக்தராக இருக்க மாட்டார். பாபாவை வந்துட்டு தன்னுடைய சொந்தமாக நினச்சி ஒரு தாய் மாமனை போல பார்ப்பார். ஏன்னா அவர் வந்து பாபாவை வந்து மாமா மாமா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவார். இப்படி தாயும் மகனும் பாபாவுக்கு மாறி மாறி சேவை செய்கிறத பார்த்து பாபா நிறைய நேரங்களில் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு. இதை மனசில் வச்சு இவங்களுக்கு அதான் தாத்தியாவுக்கு வந்துட்டு பாபா நிறைய உதவிகளை செஞ்சுருக்காரு. சமுதாயத்தில் தாத்தியாவை ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு வரும்படியாகவும் பாபா செஞ்சுருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தாத்தியாவுக்கு ஒரு சில நேரங்களில் வரக்கூடிய ஆபத்துக்கள்ல இருந்தும் பாபா காப்பாற்றியிருக்காரு. ஒரு சமயம் என்னாச்சுன்னா தாத்தியா வந்துட்டு கோப்பர்காவன் கடை வீதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை வண்டியில் புறப்பட்டார். புறப்படுறதுக்கு முன்னால் எப்போவுமே பாபாவை வந்து பார்த்துட்டு போகிறது அவருக்கு வழக்கம். அந்த காலத்துலலாம் இப்போ இருக்கிற மாதிரி டாக்ஸி ஆட்டோ பஸ் அப்படிலாம் கிடையாது, எதுக்காக இருந்தாலும் இந்த குதிரை வண்டியில் தான் போய் ஆகணும். அப்படி கிளம்பும்போது தாத்தியா பாபா கிட்ட வந்துட்டு அனுமதி கேட்கறதுக்காக வரும்போது பாபா வந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை இப்போ நீ கிராமத்தை விட்டு எங்கேயும் போக வேண்டாம், கொஞ்சம் பொறுத்து அதுக்கப்புறமா நீ கடைவீதிக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் தாத்தியாவுக்கு ஏதோ அவசரமான வேலை இருந்ததுனால ரொம்ப அவசரப்பட்டார். சரி பரவாயில்ல, நீ வந்துட்டு ஷாமாவியாச்சு கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இதை கொஞ்சம் ஒரு சில நேரங்களில் மனுஷனுடைய புத்தி அதுக்கும் மீறி விதின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது வந்து குருவோடைய பேச்சை கூட மீற செய்யும். தாத்தியா வந்துட்டு அவசரமாக இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. பாபா சொன்னதை கொஞ்சம் அலட்சியம் பண்ணிட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்பும்போது அவர் சொன்ன மாதிரியே பாபா சொன்ன மாதிரியே கொஞ்சம் தூரம்தான் போயிருப்பாங்க. சாவ்லி விஹீர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை தாண்டுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவரோட குதிரைங்க வந்துட்டு தாறுமாறாக ஓட ஆரம்பிக்குது. வேகம் எடுத்து ஓடின குதிரையில் ஒரு குதிரைக்கு சுளுக்கு ஏற்பட்டு அந்த குதிரை விழும்போது வண்டியும் சரிஞ்சு பாபா சொன்ன மாதிரியே தாத்தியாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துட்டு இருந்தது. ஆனால் பாபாவினுடைய ஆசீர்வாதம் இருந்ததுனால பாபாவுக்கு தெரிஞ்சதுனால பாபா அவரை தாங்கி பிடிச்சி சின்ன காயங்களோட இந்த விஷயத்துலேருந்து பாபா அவரை காப்பாத்துறாரு. ஏன்னா அவங்க அம்மா பாபாவுக்கும் அம்மா, அப்படி தான் பாபா எடுத்துக்கிறாரு. இது மட்டும் இல்லைங்க, பாபா அவருக்கு செஞ்ச மாதிரியே
தாய்க்காக மகனுக்கு உதவினது மட்டும் இல்லாமல் எல்லா பக்தரையும் பாபா எப்போவுமே தாத்தியாவை எப்படி பத்திரமா பார்த்துக்கிட்டாரோ அதை போல தான் நம்மளையும் எந்த ஆபத்தும் நமக்கு கிட்ட வராமல் பாபா நம்மளை சுற்றிலும் சூழ்ந்திருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்துலேயும் பாபா தாத்தியாவுக்கு உதவினார். எப்படின்னா, ராமச்சந்திர பாட்டீல் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்தர் ஷீரடியில் வசிச்சுட்டு இருந்தார். அவருக்கு திடீர்னு கடுமையாக காய்ச்சல், ரொம்பவே கஷ்டப்பட்டார். எந்த ஒரு சிகிச்சையும் அவருக்கு பலனே கொடுக்கல. தன்னுடைய கடைசி வினாடி எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கையற்ற சூழலில் அவர் இருந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாளில் நள்ளிரவில் வந்துட்டு பாபா அவருடைய படுக்கைக்கு அருகில் வந்து நின்று அவரை பார்க்குறாரு. பாட்டீல் வந்து அப்படியே பாபாவுடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டு, பாபா எனக்கு வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு, எனக்கு எப்போ மரணம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கதறி அழறாரு. பாபா அவரை பார்த்து, பாட்டீல் நீங்கள் பதறாதீங்க, நீங்கள் சரியாயிடுவீங்க, உங்களுடைய மரண ஓலை வாபஸ் வாங்கியாச்சு, கவலைப்படாதீங்க, இன்னிலேருந்து நீங்கள் குணமாக ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் தாத்தியாவை பற்றி தான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குன்னு சொல்லி பாபா ராமச்சந்திர பாட்டீல் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. வெகு சீக்கிரத்தில், அதாவது 1918 விஜயதசமி நாளில் வந்துட்டு தாத்தியா இறந்து போவார் அப்படிங்கிறத ராமச்சந்திர பாட்டீல் கிட்ட பாபா சொல்கிறாரு. இதை நீங்கள் வெளியில் யார்கிட்டேயும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாரு. அடுத்தடுத்த நாட்களில் ராமச்சந்திர பாட்டீல் பரிபூர்ணமாக குணமும் ஆயிடுறாரு. ஆனால் அவருக்கு தாத்தியாவை பற்றி யோசிக்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. அவர் பாபா சொன்ன மாதிரியே காலங்கள் உருண்டோடுது. 1918 விஜயதசமியை நெருங்கிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தாத்தியாவுக்கு காய்ச்சல் வருது, ரொம்பவே உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பாபாவுக்கும் காய்ச்சல் வருது. தாத்தியாவுக்கு பாபா மேலே முழு நம்பிக்கை இருக்குது. எப்போவுமே பாபாவை அவர் மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பார். எப்போவும் மனசால் ஸ்மரிக்கக்கூடிய பக்தர்கள் பாபாவை சுற்றி இருந்தாங்க. தாத்தியா வந்து படுக்கையில் இருந்தாலும் பாபாவுடைய நாமத்தை எப்போவுமே அவர் அப்படியே வந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த சூழ்நிலையில் பாபா சொன்ன மாதிரியே விஜயதசமி நாளும் வந்து சேருது. தாத்தியாவினுடைய முடிவு நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ராமச்சந்திர பாட்டீல் ரொம்பவே வருத்தப்படுறாரு, பயப்படவும் செய்கிறாரு. அந்த நேரத்தில் தான் ஒரு மாறுதலான நிகழ்ச்சி நடக்குது. பாபா ஏற்கனவே பாட்டீல் கிட்ட சொன்ன மாதிரி விஜயதசமி நாளில் தாத்தியாவுக்கு பதிலாக பாபா மரணமடைகிறார். அவருடைய இன்னுயிரை உகுத்து பாபா இறைவனுடன் ஐக்கியமாகிறாரு. இதுவரைக்கும் எத்தனையோ பேரோட நோய்களையும் வலிகளையும் தான் பாபா சுமந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா தினமும் பாபாவுக்கு தேடி தேடி அன்போட உணவளித்த தாய்க்கு, அதாவது பாயாஜி அம்மாவுடைய பக்திக்கு நன்றி கடனாக அவருடைய மகனுடைய வாழ்வை மீட்டு தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செஞ்சு பாபா அவருடைய பக்தையான அந்த அம்மாவுடைய குழந்தைய காப்பாற்றி தன்னுடைய இன்னுயிரை கொடுக்குறாரு. விதியின் வலிமையை அறிந்துதான் பாபா கோப்பர்காவனுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு. ஆனாலும் விதி என்ன பண்ணது, அவருடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்த வச்சுட்டு தாத்தியாவை வெளியே போக வைக்குது. அந்த மாதிரியான சின்ன சின்ன சூழ்நிலைகளிலையும் அவரை காப்பாற்றினாரு. அவருடைய தாய் தன்னுடைய சேவையில் இருந்ததுனால அந்த தாய்க்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக பாபா தாத்தியாவை காப்பாற்றி தன்னுடைய இன்னுயிரை உகுக்கிறாரு. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது அப்படிங்கிற குரலுக்கு ஏற்ப அந்த தாய்க்கு நன்றி கடனாக எதை கொடுத்தாலும் ஈடாகாது அப்படிங்கிறத உணர்ந்து தான் தன்னுடைய இன்னுயிரையே ஈந்து அவருடைய மகனை காப்பாற்றுறாரு பாபா. பாபாவினுடைய உடலை துறந்த போதும் சான்றோர்கள் வரிசையில் முதல் வரிசையில் அவருடைய புகழ் இன்னைக்கும் நிலச்சி இருக்கு. அதுக்கு காரணம்னா பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு எப்போவுமே கடன்பட்டவராக இருந்து தன்னுடைய கடனை உடனுக்குடனே தீர்த்தாரு. தன்னுடைய தாயாக மதித்த பாயாஜி அம்மாவுக்கு பாபா செய்த இந்த அற்புதம் மிக மிக உயர்ந்த அற்புதங்களில் ஒன்று. அவர் தன்னுடைய தாயாக பாவித்த பாயாஜி அம்மாவுக்கு செய்ததை போலவே அவருடைய பக்தர்களாகிய நமக்கும் இன்றைக்கும்
எல்லா விதத்துலேயும் நம்மளை சூழ்ந்திருந்து காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் அதை ஒரு சிலரால் மட்டும்தான் உணர முடியுது. மற்றவங்களுக்கு பாபா செய்யக்கூடிய அற்புதங்களை மட்டுமே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எப்போவுமே அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழாதுங்க. நமக்கு பாபா என்ன செஞ்சாருன்னு கொஞ்சம் உக்காந்து யோசித்தோன்னா கண்டிப்பாக பாபா நமக்கு பாயாஜி அம்மாவுக்கு செஞ்ச மாதிரியே பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சுருக்காருங்கிறதை நம்மளால் உணர முடியும். இதை உண்மையான சாய் அன்பர்களால் கண்டிப்பாக உணர முடியும். நான் பல சமயங்களில் பாபாவினுடைய அற்புதங்களை உணர்ந்திருக்கேன். ஏன்னா சாய் சச்சரிதம் அப்படிங்கிற அந்த கடல்லிருந்து படிக்கக்கூடிய அற்புதங்கள் நாம் நம்ம வாழ்க்கையில் நாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரியும். பாபா இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்காரு அப்படிங்கிறத நிறைய இடங்களில் எனக்கு உணர்த்தியிருக்காரு. நாமளும் பாபாவினுடைய சச்சரிதத்தை மட்டும் படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதனுடைய இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் நாம் அதை ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் அதை அப்ளை பண்ணும்போது நாம் பாபாவினுடைய அற்புதங்களை படிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே உணர முடியும். இது மாதிரி நிறைய பாபாவினுடைய அற்புதங்கள் லீலைகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய சத் விஷயங்கள் நிறைஞ்சது தான் சாயி சச்சரிதம். பாபா பக்தர்களாகிய உங்கள் எல்லாரையும் நான் பணிவோடு கேட்டுக்கிறது என்னென்னா, உங்களால் முடிகிற பட்சத்தில் தினம் ஒரு அத்தியாயம் படிக்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் இருக்கும்போது சச்சரிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பக்கங்களை புரட்டினாலே போதும், பாபா உங்களோட பேச ஆரம்பிச்சிருவார். வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு சொல்லி நிறைய தேடல்களோடு இருக்கக்கூடியவங்களுக்கு பாபா சச்சரிதம் மூலமாக நிறைய பேருக்கு வழிகாட்டிகிட்டு இருக்காரு. இது என்னுடைய சொந்த அனுபவம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நிச்சயமா சச்சரிதத்தில் பதில் இருக்கும். நீங்க அதை கண்டிப்பா உணர்வீங்க. இது மாதிரி பல அற்புதங்கள் பாபாவினுடைய லீலைகள் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது. நன்றி அப்படின்னு சொல்றதுக்கு மேலே நிறைய இருக்குது. அதை நான் பாபாவினுடைய அற்புதங்களாக உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. பாபாவினுடைய பல அற்புதங்களை நாம் அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.